අපි හිතනවා තව ටික දවසකට පස්සේ ආණ්ඩුවට වංචා දූෂණ ගැන වචනයක්වත් කියාගන්න බැරි වෙනවා. මොකද මේ ආණ්ඩුවට බරපතල இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் சிறிது காலத்தில் ஊழல் மோசடி குறித்து சிறிதளவேனும் பேச முடியாத நிலை ஏற்படும். மஹிந்த ஆட்சியாளர்கள் மீது சுமத்தப்பட்ட ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளைப் போலவே இந்த அரசாங்கத்தின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. அத்தோடு நீதித்துறை குறித்தும் எதுவும் பேச முடியாத நிலை ஏற்படும். காரணம், தமக்கு சார்பானவர்கள் தொடர்பில் ஒரு வகையிலும் எதிரானவர்களுக்கு வேறு ஒரு வகையிலுமே சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. ஜனநாயகம் பற்றி பேசுவதற்கு மக்கள் சக்தி அவசியமானதென தற்போது உணரப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வருடத்திற்கும் அதிகமாக நாம் இந்த இடத்தில் குமார் குணரத்னத்திற்காக மட்டும் அமர்ந்திருக்கவில்லை. அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சினை, அரசியல் ரீதியாக இடம்பெற்ற கொலைகள், வடக்கில் நிலவும் காணி பிரச்சினை மற்றும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள், விவசாயிகள், மாணவர்கள் உள்ளிட்டோரின் உரிமைகள் தொடர்பான பிரச்சினை என எந்த பிரச்சினைக்கும் தீர்வு காணப்படவில்லை. அதற்கு தீர்வு காணும் வகையிலும் நாம் போராடி வருகின்றோம். இவ்வளவு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் உள்ள நிலையில் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக புது புது பிரச்சனைகளும் எழுந்துள்ளன. கடந்த மஹிந்த அரசாங்கத்தை விட அதிகமாக எதனையும் இந்த அரசாங்கத்தால் மக்களுக்கு தர முடியாது என்பது இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் தெளிவாகியுள்ளது. ஆகவே இந்த நாட்டில் சிறு கட்சிகளுக்குள்ள அரசியல் உரிமைகளை நிலைநாட்டவும் சிறுபான்மை இன மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்க்கவும் நாம் இதே இடத்தில் ஒரு வருடமல்ல 5 வருடங்களேனும் அமர்ந்திருந்து சத்தியாகிரக போராட்டம் நடத்த தயார். அத்தோடு மஹிந்த அரசாங்கத்திற்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் மக்களது பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் உள்ளதால் புதியதோர் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இதனூடாக மக்களுக்கு வலியுறுத்துகின்றோம். ஆண்டுவல பாலக பந்திய தேசபாலனையிட்ட விருத்த தேசபாலனையக் கரணாயிட்ட தேசபாலனைய சந்தாத்தியன் ஐத்திய வேண்டும்.